கடைகோடி மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களின் உண்மை நிலையை விளக்கும் கள நிலவரம் என்ற தொகுப்பு. ஏழை எளிய மக்களுக்கு உயிர்காக்கும் மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கும் திட்டம் பிரதமரின் மக்கள் மருந்து திட்டமாகும். திருநெல்வேலி மாவட்டத்தில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது பற்றிய ஒரு பார்வை. ஏழை எளிய மக்களுக்கு உயிர்காக்கும் மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கும் வகையில் பிரதம மந்திரி ஜன் ஔஷதி திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் தற்போது தமிழகத்தில் மட்டும் 1000-க்கும் மேற்பட்ட மலிவு விலை மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டம் முதல் கட்டமாக மாநகர பகுதியில் 20-க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த மலிவு விலை மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக திருநெல்வேலி சந்திப்பு, பாளையங்கோட்டை, வண்ணார்பேட்டை மற்றும் பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளும் இதில் அடங்கும். இருதயம், சிறுநீரகம், புற்றுநோய், இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் தொடர்பான 700-க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு தேவைப்படும் மருந்துகள் இந்த மலிவு விலை மருந்தகங்களில் எளிதில் கிடைக்கின்றன. 4000 ரூபாய்க்கு நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளுக்கு 4000 ரூபாய்க்கு ஒவ்வொரு மாசமும் நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா இங்க ஒரு 400-ல் இருந்து 500 ரூபாய்க்குள்ள எல்லா மாத்திரையும் அதே மாதிரி கெமிக்கல் ஃபார்முலா தான் அவங்க மெயின், அந்த ஃபார்முலா கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப 105 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு மாத்திரை வந்து இங்க வந்து 82 ரூபாய்க்கு கிடைக்கணும்னா அது வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அந்த விலை வித்தியாசம் வந்து அளவுக்கு அதிகமா இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ முன்னால் வெளியே வாங்கிட்டு இருந்தேன், அப்போல வெளியே வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து விலையும் சௌரியமாக இருக்குது. இப்போ டாக்டர்கிட்ட எங்கள் பையன் டாக்டரு, அதை கன்சல்ட் பண்ண பார்த்தா மரத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. சுகருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, பிபி இந்த மூணுக்குமே வாங்கி, டைராய்டுக்கு மூணுக்குமே வாங்கிட்டு இருக்கேன். தனது மனைவி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு மாதந்தோறும் சுமார் 5000 ரூபாய் வரை மருந்துகள் வாங்க செலவாகிறது என்றும், பிரதம மந்திரியின் மலிவு விலை மருந்தகங்கள் மூலம் தமக்கு மருந்துகள் வாங்குவதற்கான செலவு 1000 ரூபாய் வரை மட்டுமே செலவாகி வருவதாக நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த பயனாளி வெங்கடாச்சல பெருமாள் கூறுகிறார். இந்த கடையில் ஆரம்பத்திலிருந்து நான் தான் வாங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் உண்டு, பைபாஸ் சர்ஜரி பண்ணதுனால மருந்துலாம் முன்னாடி வாங்கிட்டு இருந்தேன். என் ஒய்ஃபுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம், ரெண்டு பேருக்கும் வெளியே தான் வாங்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் கிட்டத்தட்ட முதல்ல நாங்கள் வாங்கும்போது ஒரு 5000 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஆச்சு. இப்போ வெறும் 150-200 ரூபா தான் ஆகுது. என்ன விசாரி திட்டம் வந்து எனக்கு வந்து, நான் ஒரு ரிட்டையர்டு எம்ப்ளாயி, ரொம்ப முந்தியெல்லாம் அவஸ்தப்பட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 100-200 ரூபா 300 ரூபாய்க்குள்ளேயே எங்கள் ரெண்டு பேருக்கும் முடிஞ்சிருந்தனால நாங்கள் அதை வரவேற்கிறோம். பிரதமரோட இந்த திட்டங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.